குடும்பத்திலும் நட்பு வட்டத்திலும் பணிபுரியும் இடத்திலும் மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும் ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்கவும் சில யோசனைகள். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிடுங்கள். அர்த்தமில்லாமலும் பின் விளைவுகளை பற்றி அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிடுங்கள். எந்த விஷயத்தையும் எந்த பிரச்சனைகளையும் நேர்த்தியாக கையாளுங்கள், விட்டு கொடுத்து பழகுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உணருங்கள். நீங்கள் சொல்வதே சரி, நீங்கள் செய்வதே சரி என்று வாதாடாதீர்கள். குறுகிய மனப்பான்மையை விட்டுவிடுங்கள். உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டுவிடுங்கள். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள். அளவுக்கு அதிகமாகவும் தேவைக்கு அதிகமாகவும் ஆசைப்படாதீர்கள். மற்றவர்களுக்கு சம்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். அற்பமான விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களில் எப்போதும் உடும்பு பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். மற்றவர்களின் கருத்துக்களையும் மற்றவர்களின் செயல்களையும் நடக்கின்ற நிகழ்வுகளையும் தவறாக புரிந்து கொள்வதை நிறுத்துங்கள். மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறிவிடாதீர்கள். சிரித்து பேசவும் சில அன்பான சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து விடுங்கள். அடக்கத்தையும் நல்ல பண்பையும் மட்டும் அதிகமாக காட்டுங்கள். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்கி பிரச்சனைகளை முடித்து வையுங்கள்.